ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் ரொம்ப நாளாக எல்லாருமே எங்கிட்ட ஆவலாக கேட்டுருக்க ஒரு விஷயம்லாம் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் சோப். அது மட்டும் இல்லைங்க, நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற சோப்பில், நீங்கன்னு இல்லை, நான் யூஸ் பண்ணுற சோப்புலையுமே என்னென்ன கெமிக்கல்ஸ் இருக்குது, எதனால் அந்த கெமிக்கல்ஸ்லாம் அதில் ஆட் பண்ணியிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் சோப் எப்படி தயாரிக்கிறாங்க, சோப் தயாரிக்கிறதுக்கு என்னென்ன கெமிக்கல்ஸ் தேவை, தேவையான கெமிக்கல்ஸை விட்டு ஏன் மற்ற கெமிக்கல்ஸையும் ஆட் பண்ணுறாங்க, ஸோ இந்த மாதிரி சோப் பற்றி நிறையா விஷயங்கள் பார்க்க போகிறோம். ஸோ தயவுசெய்து இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்ககிட்ட யாராச்சும் வந்து எங்களோட சோப் வந்து 100% நேச்சுரல் ஆயுர்வேதிக் சோப், இதுல எந்த கெமிக்கலும் இல்ல அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்கள அந்த சோப்பாலே அடிங்க. ஏன்னா கெமிக்கல் இல்லாம சோப் தயாரிக்க முடியாது. சோப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சொபானிபிகேஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் மூலமா தயாரிக்கப்படக்கூடிய ஒரு விதமான பார் தான் வந்து சோப். ஸோ சோப் தயாரிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான கெமிக்கல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, காஸ்டிக் சோடான்னு சொல்லலாம், இல்ல காஸ்டிக் லைன் சொல்லலாம், இல்ல சோடியம் ஹைட்ராக்சைடு சொல்லலாம். கெமிக்கல் ஒன்றுதான், பட் நேம்ஸ் வந்து வேற வேற இருக்கும். இந்த ஒரு பர்டிகுலரான கெமிக்கல் இல்லாம சோப் பண்ண முடியாது. அப்படி பண்ணாங்க அப்படின்னா அது சோப் மாதிரி கட்டியா இருக்காது, கொல கொல கொலன்னு இருக்கும். ஸோ நம்ம ரெகுலரா யூஸ் பண்ற எல்லா சோப்புமே இந்த சோடியம் ஹைட்ராக்சைடுன்னு சொல்லக்கூடிய இந்த கெமிக்கல் வச்சுதான் தயாரிக்கிறாங்க, அதுதான் உண்மை. பட் ஒரு நேம் வந்து மாறிட்டே இருக்கும். ஒரு சிலர் இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு சொல்லுவாங்க, ஒரு சிலர் இந்த காஸ்டிக் சோடான்னு சொல்லுவாங்க, ஒரு சிலர் இந்த காஸ்டிக் லை லை அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னும் ஒரு சிலர் சோடியம் பால்மேட்னு சொல்லுவாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைட்ல பாமாயில மிக்ஸ் பண்ணி சோப் தயாரிப்பாங்க, அது சோடியம் பால்மேட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி நிறைய நேம்ஸ் வந்து இதுக்கு மாறிட்டே இருக்கும். பட் இந்த சோடியம் ஹைட்ராக்சைடுன்ற கெமிக்கல் இல்லாம சோப் பண்ண முடியாது. உங்களுக்கு நம்பிக்கை இல்ல அப்படின்னா நீங்க கூகுள்ல போய் கேன் வி மேக் சோப் வித்வுட் சோடியம் ஹைட்ராக்சைடு, சோடியம் ஹைட்ராக்சைடு இல்லாம சோப் தயாரிக்க முடியுமா, காஸ்டிக் லை இல்லாம இல்ல காஸ்டிக் சோடா இல்லாம சோப் தயாரிக்க முடியுமா அப்படின்னு நீங்க போட்டீங்கன்னா ஒரே ஆன்சர் பளிச்சுன்னு கூகுள் சொல்லிடும், முடியாது. அது இல்லாம சோப் தயாரிக்க முடியாது, அதான் உண்மை. நீங்க ரெகுலரா யூஸ் பண்ற எல்லா சோப்ஸ்மே சோடியம் ஹைட்ராக்சைடு இருக்கும். இந்த ஒரு கெமிக்கல் மட்டும் தான் சோப்ஸ்ல இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லங்க. இதை தாண்டி நம்ம ரெகுலரா யூஸ் பண்ற கமர்ஷியல் சோப்ஸ்ல டிஸ்இன்ஃபெக்டன்ட் ஆட் பண்ணுவாங்க. அதாவது பாக்டீரியாஸ் அப்புறம் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகாம இருக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா டிஸ்இன்ஃபெக்டன்ஸ் ஆட் பண்ணுவாங்க. இந்த டிஸ்இன்ஃபெக்டன்ட் கெமிக்கல்ஸ் எல்லாம் எதுல ஆட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படி சொல்றது, நம்ம ஃப்ளோர் கிளீனிங்க்கு இல்லைனா பாத்ரூம் கிளீனிங் யூஸ் பண்ண லிக்விட்ஸ் எல்லாம் இருக்கும் தெரியுமா, அதோட பேர் சொல்ல வரும்ல, ஒரு சில லிக்விட்ஸ் எல்லாம் இருக்கும் தெரியுமா, அந்த லிக்விட்ஸ்ல ஆட் பண்ணக்கூடிய அதே டிஸ்இன்ஃபெக்டன்ஸ் தான் நம்ம சோப்ஸ்லயும் ஆட் பண்ணுவாங்க. இதை தாண்டி சோப் கெட்டு போகாம இருக்கிறதுக்காக பாரபன்ஸ் ஆட் பண்ணுவாங்க, சோப்ல நிறைய நொர வரணுங்கிறதுக்காக SLS ஆட் பண்ணுவாங்க, சோப்ல நல்ல வாசனை இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ஃபிராக்ரன்சஸ் பெர்ஃபியூம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுவாங்க. அந்த பெர்ஃபியூம்ஸ்ல என்னென்ன கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு கூட நமக்கு தெரியாது. சோ பெர்ஃபியூம்ஸ் மேக் பண்றதுக்கு ஒரு செட் ஆஃப் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க, அந்த பெர்ஃபியூம்ஸ் சோப்ல ஆட் பண்ணிருப்பாங்க. சோப்லயே ஆல்ரெடி கெமிக்கல் இருக்கு, அது போக என்ன கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்கன்னே தெரியாத ஒரு பெர்ஃபியூம்ஸையும் சோப்ஸ்ல ஆட் பண்ணுவாங்க. சோ நம்ம டே டு டே லைஃப்ல இந்த மாதிரியான கெமிக்கல்ஸ் தான் நம்ம உடம்புல போட்டு தேய்ச்சிட்டு இருக்கோம். பட் சேட் ட்ரூத் என்னன்னா, ரெகுலர் யூசேஜ் நீங்க இதை பண்ணும்போது இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் உங்க பிளட் ஸ்ட்ரீம் உங்க ஸ்கின்னுக்குள்ளயும் ஊடுருவி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி போகும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஸ்கின் கேன்சர், பிளட் கேன்சர், இன்னும் நிறைய ஸ்கின் டிசீஸ், ஸ்கின் இரிட்டேஷன், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் நான் எதையுமே வந்து குருட்டாம்போக்குல இஷ்டத்துக்கு அடிச்சு விடல, நான் எல்லாத்தையுமே ரிசர்ச் பண்ணி ப்ராப்பரா தான் உங்களுக்கு சொல்றேன். சோ உங்களுக்கு நம்பிக்கை இல்ல அப்படின்னா நீங்களும் தாராளமா போய் கூகுள் பண்ணி பாத்துக்கலாம், எனக்கு எந்த ஆச்சரிய பண்ணியும் இல்ல. சோ இப்ப இந்த ஸ்கிரீன்ல நான் டிஸ்பிளே பண்ணிருக்க கெமிக்கல்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ். சோ தயவு செஞ்சு இது ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லைனா வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஒரு பேப்பரோ பென்னோ எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ நெக்ஸ்ட் டைம் சோப் வாங்க போகும்போதோ இல்ல சோப் வாங்குறதுக்கு முன்னாடியோ கூகுள்ல இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் உங்க சோப்ல இருக்கா அப்படின்னு பார்த்து செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க சோப் வாங்க. அது போக 100% நேச்சுரல் சோப்புங்க, ஆயுர்வேதிக் சோப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி கெமிக்கலே மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க பாத்தீங்களா. அந்த சோப் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சுக்கோங்க, ஏன்னா அவங்க யூஸ் பண்ணிருக்க கெமிக்கல்ஸே அவங்க பின்னாடி போடல, சோ நீங்க தான் பாத்துவாங்க. சோ இப்ப நான் உங்களுக்கு என்னால முடிஞ்ச நான் ரிசர்ச் பண்ணி வச்சிருக்க, நான் என்னோட ஸ்கின்ல போட்டு டெஸ்ட் பண்ணி வச்சிருக்க, ஜெனியூனா சொல்றேன், என்னோட ஸ்கின்ல போட்டு நான் டெஸ்ட் பண்ணி ஒரு 3 வாரம் இதுக்காக நான் ஸ்பெண்ட் பண்ணி இந்த சோப்ஸ் எல்லாம் என் ஸ்கின்ல வச்சு நான் டெஸ்ட் பண்ணேன். சோ அந்த சோப்ஸ் தான் நான் உங்களுக்கு லிஸ்ட் பண்ண போறேன். அண்ட் அது மட்டும் இல்ல, இப்ப நான் சொல்ல போற சோப்ஸ் எல்லாமே நான் சொந்தமா ஏன் காசு போட்டு வாங்க சோப்ஸ், சொந்தமா காசு போட்டு வாங்கி நான் செக் பண்ண சோப்ஸ், அதுக்கான அமேசான் பில்லு அப்புறம் ஆன்லைன் பில்லு எல்லாமே தான் இது, வேணா பாத்துக்கோங்க. அண்ட் இதெல்லாமே அந்த சோப் வந்து வந்த பேக்கிங்கோட டப்பாஸ், இதெல்லாம் இது இது ஏன் நான் சொல்றேன்னா, இது வந்து பெய்ட் ப்ரொமோஷன் கிடையாது, பெய்ட் ஸ்பான்சர்ஷிப் கிடையாது, என்னோட சொந்த இன்ட்ரெஸ்ட்ல சொந்த செலவு போட்டு நான் சோப்பை வாங்கி அதை என் ஸ்கின்ல டெஸ்ட் பண்ணி நான் உங்களுக்கு அப்புறமா தான் ரிசல்ட் சொல்றேன். அது போக நான் இப்போ உங்களுக்கு 4 பெஸ்ட் சோப் சொல்ல போறேன். இந்த 4 பெஸ்ட் ஃபில்டர் பண்றதுக்காக நான் மொத்தம் 13 சோப்ஸ் வாங்கியிருக்கேன், 13 சோப்ஸ் வாங்கி நான் டெஸ்டும் பண்ணிருக்கேன். அதுல மத்த சோப்ஸ்ல எனக்கு அவ்வளவா பிடிக்கல, ஸ்கின் இரிட்டேஷன் இருந்துச்சு, கொஞ்சம் ப்ராப்ளம்ஸும் இருந்துச்சு. அந்த 13 சோப்பை செலக்ட் பண்றதுக்கே நான் வந்து அரௌண்ட் 50+ நேச்சுரல் சோப்ஸை வந்து ஆன்லைன்ல பார்த்து அதோட இன்கிரீடியன்ஸை செக் பண்ணி ரிவ்யூஸை பார்த்து அதுக்கப்புறம் தான் அந்த 13 சோப் வாங்கினேன். ஸோ அந்த 13ல இருந்து ஃபில்டர் பண்ணி நான் இப்போ உங்களுக்கு 4 சோப் சொல்ல போறேன், நேச்சுரல் சோப்ஸ். அண்ட் இந்த சோப்ஸ்லையும் நான் ஓப்பனாகவே சொல்லிடுறேன், காஸ்டிக் சோடா அதாவது சோடியம் ஹைட்ராக்சைடு யூஸ் பண்ணிருக்காங்க. யூஸ் பண்ணலனா அது சோப்பே கிடையாது. யாராச்சும் வந்து உங்ககிட்ட யூடியூப்லயோ இல்ல வேற ஏதாச்சும் வெளியே விளம்பரத்திலயோ ஆயுர்வேதிக் சோப் 100% நேச்சுரல் சோப்னு சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு நம்பிடாதீங்க. சோப் அப்படின்னாலே அது 100% நேச்சுரல் கிடையாது, அதான் உண்மை. இப்ப நான் சொல்ல போற சோப்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு காஸ்ட்லியா தான் இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சோப்ஸ் எல்லாமே 100%
பியூர் கோகனட் ஆயில் கோகனட் மில்க்ல தயாரிக்கப்பட்ட சோப்ஸ். ஒரு லிட்டர் பியூர் கோகனட் ஆயில் எவ்வளவு நீங்க வேணா கூகுள் பண்ணி பாருங்க, அது வந்து வேரி ஆயிட்டே இருக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி. மினிமம் வந்து பாத்தீங்கன்னா 180 ரூபாயில இருந்து 250 ரூபாய் 300 ரூபாய் வரைக்கும் கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இந்த சோப் எல்லாத்தையுமே நான் பிரைஸ் வைஸ்ல காசு வைஸ்ல லிஸ்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் சோப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நேக்கட் நேச்சர் பயோடெக்ஸ்ல இருந்து கிடைக்கக்கூடிய இந்த ரோஸ் பிளஸ் ஹைபிஸ்கஸ் சோப். இதுல வந்து 100% பியூர் கோகனட் ஆயில் அண்ட் இந்த சோப்போட ஸ்மெல் நீங்க பாத்தீங்கன்னா அடிக்ட் ஆயிடுவீங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, இது குளிச்சு முடிச்சுட்டு ஒரு இடத்துல வச்சிட்டீங்க அப்படின்னா அந்த ரூம் மொத்தமும் அந்த ஸ்மெல் இருக்கும். அதாவது ரோஸ், பியூர் ரோஸ் எசன்ஸ் ஸ்மெல் இருக்கும் இதுல. அண்ட் இந்த சோப்போட இன்கிரீடியன்ஸ் கிளியரா மென்ஷன் பண்ணிருக்காங்க, சோடியம் ஹைட்ராக்சைடு யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்றதையும் கிளியரா இதுல மென்ஷனும் பண்ணிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதுதான். இன்ஃபேக்ட் இதுல ஆர்டிபிஷியல் கலரிங், ஆர்டிபிஷியல் ஃபிரேக்ரன்சஸ், ஆர்டிபிஷியல் பிரிசர்வேட்டிவ்ஸ் எந்த இலவும் இல்ல. பியூர் நேச்சுரல் கோகனட் ஆயில் சோப் அண்ட் நான் சொன்ன மாதிரி சோடியம் ஹைட்ராக்சைடு வச்சு சோப் பண்ணிருக்காங்க. சோடியம் ஹைட்ராக்சைடு வச்சு சோப் பண்ணாலும் அது சோப் கிடையாது. பியூர் கோகனட் ஆயில், கோகனட் மில்க், ஆலிவ் ஆயில், கேஸ்டர் ஆயில், அப்புறமா ஆலோவேரா ஜெல், இந்த மாதிரி நிறைய நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க. சோப் வந்து நான் ட்ரை பண்ண சோப் வந்து நீங்க மோந்து பாத்தீங்க, மோந்து பாக்கணும் கூட அவசியம் இல்லை. டப்பால இருந்து வெளியே எடுத்தீங்க அப்படின்னாலே பியூர் கோகனட் ஆயில், பியூர் கோகனட் மில்க் ஸ்மெல் அப்படியே இருக்கும். நீங்க அப்படியே விட்டா எடுத்து சாப்பிட்டுலாம், அந்த மாதிரி ஸ்மெல் இருக்கும் இந்த சோப்ல. அந்த சோப் நான் யூஸ் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த சோப் நீங்க பேஸ்க்கு போட்டா உங்க பேஸ் சுத்தமா ட்ரையே பண்ணாது. கோகனட் ஆயிலோட அந்த மாய்ச்சர் உங்க பேஸ்ல ரிமைன் ஆயிட்டே இருக்கும். சோ இது ட்ரை ஸ்கின்னுக்கு ரொம்ப 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 நல்லது. ட்ரை ஸ்கின் மட்டும் இல்ல, ஆயில் ஸ்கின் பீப்புளும் யூஸ் பண்ணலாம். தேர்ட் ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நேச்சுரல் பவுடர், 100% நேச்சுரல் பவுடர். என்ன பவுடர் அப்படின்னு பாத்தீங்கன்னா பச்சை பயிர் தெரியுமா, அதாவது மூங் தால், கிரீன் கிராம் சொல்லுவாங்க தெரியுமா. சோ அந்த நேச்சுரல் பவுடர் அரைச்சு வச்சிருக்காங்க. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பச்சை பயிர் தான் உடம்புக்கு போறதா இருக்கட்டும், இல்ல முகத்துக்கு போட்டு குளிக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த காலத்துல சோப்பே கிடையாது. இப்பதான் வந்து ஒரு 70-75 இயர்ஸா சோப் வந்து நம்ம டாமினேட் பண்ணிட்டு இருக்கு. இது வந்து 100% நேச்சுரல். இந்த கிளிப் ஏன் நான் போட்டிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை நான் யூஸ் பண்ணி பார்த்தேன், கவர் வந்து நான் பிச்சுட்டேன். இது வந்து ஆக்சுவலா அந்த ஏர்டைட் பேக் கிடையாது. ஒரு வாட்டி நீங்க பிச்சிட்டீங்க அப்படின்னா பெஸ்ட் நீங்க ஏதாச்சும் ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்லயோ இல்ல ஏதோ ஸ்டீல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கண்டெய்னர்லயோ போட்டு வச்சுக்கிறது நல்லது. நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா கொஞ்சோண்டு கையில எடுத்துக்கிட்டு அதுல கொஞ்சம் தண்ணி ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் உங்க ஃபேஸ்லயும் உங்க உடம்புலயும் போட்டு நீங்க அப்ளை பண்ணி வாஷ் பண்ணிட்டு வரலாம். ஃபியூச்சரும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே இந்த மாதிரி 100% நேச்சுரல் பவுடர்ஸ் அந்த காலத்துல எப்படி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்களோ அந்த மாதிரி மாறிடுவாங்க. சோ அது எந்த ஆச்சரியமும் இல்ல. சோ ஃபியூச்சர் இந்த மாதிரி தான் மாற போகுது. சோ இப்ப இருந்தே நமக்கு தயாராகிக்கணும்னு நான் சொல்லுவேன். இது வந்து பாத்தீங்கன்னா 200 கிராம் வந்து 160 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இதோட சீப்பான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஆன்லைன்ல அவைலபிளா கிடைக்கும். பட் நான் கொஞ்சம் நல்ல குவாலிட்டியா இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராடக்ட் வாங்கினேன். நிஜமாலே ஐம் சாட்டிஸ்பைட் வித் குவாலிட்டி ஆஃப் த ப்ராடக்ட். ரொம்பவே நல்லா இருக்கு குவாலிட்டி. அண்ட் இது நீங்க ரொம்ப அதிகமா இருக்கு விலை அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, ஒரு கிலோ பச்சை பயிர் எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா 70 ரூபாய் 100 ரூபாய்க்குள்ளதான் இருக்கும். சோ நீங்க வாங்கி வீட்லயே மிக்சில போட்டு அரைச்சு யூஸ் பண்ணலாம். பட் அதுக்கு டைம் இல்ல, லேசியா ஃபீல் பண்றாங்க, இந்த ப்ராடக்ட் வாங்குங்க. சோ லாஸ்ட் அந்த ஃபைனல் சோப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேக்கட் நேச்சர் பயோடெக்ஸ்ல இருந்து கிடைக்கக்கூடிய சார்கோல் சோப். சோ இந்த சோப்ல வந்து பாத்தீங்கன்னா 100% பியூர் கோகனட் ஆயில், அப்புறம் 100% பியூர் சார்கோல், அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்ல. அப்புறம் சோடியம் ஹைட்ராக்சைடு மிக்ஸ் பண்ணி அதையும் இதுல கிளியரா மென்ஷன் பண்ணிருக்காங்க. சார்கோல் அண்ட் கோகனட் ஆயில் மட்டும் தான் யூஸ் பண்ணிருக்காங்க இன்கிரீடியன்டா அப்படிங்கறதுனால இது வந்து பாத்தீங்கன்னா 99 ரூபீஸ்க்கு விற்கிறாங்க. அண்ட் இது ஸ்மெல்லும் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. சோ இது வந்து மஸ்ட் பை சோப் தான் நான் சொல்லுவேன். சோ நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணணும் தான் நான் சொல்லுவேன். இவ்வளவுதான் சோப்ஸ், இது மட்டும் தான் நாங்க யூஸ் பண்ணுமான்னு கேட்டா இல்லங்க. நிறைய நேச்சுரல் சோப்ஸ், நிறைய நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் யூஸ் பண்ணி சோப்ஸ் மேனுபேக்சர் பண்ற நிறைய பேர் இப்ப வந்துட்டாங்க மேனுபேக்சரிங். அது ஹேண்ட்மேட் சோப்ஸ், பியூரா, தேவையில்லாத கெமிக்கல்ஸ் எல்லாம் ஆட் பண்ணாம ரொம்ப நல்லா நியாயமா பண்ற நிறைய மேனுபேக்சரர்ஸ் இப்ப நம்ம ஊர்ல இருக்காங்க. பட் நாம தான் அவங்களை தேடி போறது இல்ல. இந்த மாதிரி ஆளுங்களை நீங்க தான் தேடி கண்டுபிடிக்கணும்னா நீங்க கொஞ்சம் எஃபர்ட் போட்டு தேடி பார்த்தாதான் உங்களுக்கு பெஸ்ட் சோப் கிடைக்கும். சோ என்னால முடிஞ்ச எஃபர்ட் நான் போட்டு உங்களுக்காக பெஸ்ட் சோப்பை தேடி பார்த்து கொடுத்துருக்கேன். அண்ட் நான் யூஸும் பண்ணி பார்த்துட்டு அதுல நிறைய சோப்ஸ் ரிஜெக்டும் பண்ணிருக்கேன். ஏன்னா செட் ஆகல, எனக்கு அலர்ஜிக்கா இருந்துச்சு. அந்த சோப்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்து உங்களுக்கு இது ஆகக்கூடாதுக்காக தான். சோ நான் ஃபர்ஸ்டே டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நல்ல சோப்ஸ் மட்டும் தான் இப்ப நான் உங்களுக்கு லிஸ்ட் பண்ணிருக்கேன் கீழ உங்களுக்கு. பட் இது எல்லாத்தையும் தாண்டி நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்க சோப்பே எனக்கு நல்லா தான் ப்ரோ இருக்கு, நான் அதே யூஸ் பண்றேன் ப்ரோ, எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க உங்களுக்கு அது சூப்பரா இருக்கு, நல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க தாராளமா அதை யூஸ் பண்ணலாம், அது சொல்ல மாட்டேன். பட் அதோட சைடு எஃபெக்ட்ஸ், அதோட ப்ராப்ளம்ஸ், அதோட
கெமிக்கல்ஸ் எல்லாத்தையும் அவங்களுக்கு கிளியரா லிஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க தான் முடிவெடுக்கணும். இது போக நிறைய யூடியூபர்ஸும் பாத்தீங்கன்னா நிறைய நல்ல நல்ல சோப்ஸ் நேச்சுரல் சோப்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணிருப்பாங்க, நீங்க அதையுமே தயவு செஞ்சு வாங்கி ட்ரை பண்ணுங்க. விலை அதிகமா இருக்குன்னு விட்டுறாதிங்க, எல்லாமே நல்ல சோப்ஸ் தான். பட் இதுல அவங்க சோடியம் ஹைட்ராக்சைட் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு அவங்க எல்லாம் மென்ஷன் பண்ணிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. நான் பார்த்த ரெண்டு மூணு வீடியோஸ்ல அவங்க மென்ஷன் பண்ணல, 100% பியூர் நேச்சுரல் சோப் தான் சொல்லிருப்பாங்க. பட் 100% பியூர் நேச்சுரல் சோப் கிடையாதுங்க. சோடியம் ஹைட்ராக்சைட் காஸ்டிக் சோடா இல்லைன்னா காஸ்டிக் லைன் சொல்லுவாங்க, அது இல்லாம சோப் பண்ண முடியாது முடியாது முடியாது. சோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். ஏன்னா என்னால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு நிறைய கெமிக்கல்ஸ் ரிசர்ச் பண்ணி அவங்களுக்கு சொல்லியிருக்கேன். அண்ட் இது வரைக்கும் பண்ண வீடியோஸ்லயும் சரி, இதுக்கப்புறம் பண்ண போற வீடியோஸ்லயும் சரி, என்னால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு ஜெனியூனா இருக்க முடியுமோ அவ்வளவு ஜெனியூனா இருக்கும் உங்களுக்கு. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோ மறுபடியும் சந்திக்கிறேன். அண்ட் தென் இஸ் பை ஃப்ரம் ஷாதிக். ஸ்டே ஸ்ட்ராங், ஸ்டே பாசிட்டிவ், பாய்.